அனைவர் அனைவருக்கும் வணக்கம். வெயிலுக்கு இன்னொரு பெயர் மழை என்கிற இந்த நூலின் ஆசிரியர் நாதை அருள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கவிஞர்களை வந்து நாடு கடத்தணும்னு சொன்னார் பிளேட்டோ. அந்த மனநிலையில் தான் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவிதைகளை பற்றி, நவீன கவிதைகளை பற்றி பேசுவது என்பது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் வந்து. ஹலோ, கேட்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸான முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நவீன கவிதைகளை பற்றி பேசுவது ரொம்ப சிக்கலான விஷயம். அதுவும் ஒரு ஒரு இடதுசாரி கருத்தியல் மேடையில் பேசுகிறது, பாருங்கள், மைக்கிட்ட பேசுகிறதே அவ்வளோ சிக்கலாக இருக்குது. ஸோ ஒரு இடதுசாரி கருத்தியல் மேடையில் கவிதைகளை பற்றி பேசுவது என்பது மேலும் சிக்கலானது. ஒருத்தர் வரப்பிரசாதம் வரம்னு சொல்கிறதுக்கே பெரிய சிக்கலாக இருக்குது. அந்தளவுக்கு மொழிக்குள் வந்து அரசியல் செயல்படுகிறது, வார்த்தைகளுக்குள் அரசியல் செயல்படுகிறது. ஆக அதை பற்றி விரிவாக பேச வேண்டும். ஒரு ஒரு குறுகிய நேரத்திற்குள் அவ்வளவு வாக்கியதாரர்களை தீர்த்து விட முடியாது. ஏன்னா கவிதைக்கும் அரசியலுக்குமான வாக்கியதாரர்கள் அவ்வளவு நீண்டது வந்து. விமர்சகர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்திரன் சார் பேசும்போது குறிப்பிட்டாங்க. உண்மை அதுதான், விமர்சகர்கள் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா விமர்சகர்கள் இருந்தாங்கன்னா எங்களை பேசக்கூட மாட்டாங்க. இப்போ கவிஞர்களுக்குள்ளேயே நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டியங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. விளையாடுறவங்களே அம்பையராகவும் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சிக்கலோ அவ்வளோ பெரிய சிக்கல் இது. அந்த சிக்கலோட ஒரு மனநிலையோடு தான் இதை நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். என்னென்னா, கவிதை, தமிழ் கவிதை என்பது வந்து 2000 ஆண்டு கால ஒரு வரலாற்று தொடர்புடையது. அரசியல் ரீதியாக நிறைய பிளவுகளை கொண்டது. இதில் வெவ்வேறு விதமான போக்குகள் இருக்குது. ஒரு பக்கம் வானம்பாடி இயக்கங்கள் இருக்குது, இன்னொன்று எழுத்து இயக்கம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மரபு கவிதைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு தொடர்ச்சியான பிளவுகள் என்பது வந்து ஒரு காலகட்டம் 90கள் வரைக்கும் வந்து இருந்தது, தெளிவாக தெரியும். இவர் வந்து எழுத்து மரபை சேர்ந்தவர், இவர் எழுதுவது வந்து எழுத்து மரபை சேர்ந்த நவீன கவிதைகள் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியும். இல்லை, வானம்பாடி கவிதைகள் எழுதுகிறார் இவர், இவருடைய கவிதையில் இருக்கிற சவுண்ட் அதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு தரப்பு இவர் மரபு கவிதை எழுதுகிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். இது எல்லாத்துக்குள்ளேயும் நவீன மனமும் மரபு சார்ந்த மனமும் வந்து இயங்குகிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பிரசுரங்கள் அதிகமாக தோன்றி, தொழில்நுட்ப வசதிகள், இன்டர்நெட் மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தோன்றி, இன்றைக்கி ஃபேஸ்புக் அப்படிங்கிற விஷயம் உருவாகி எல்லாருமே எழுதுகிறாங்க. ஜனநாயகம் எவ்வளவு நல்ல விஷயமோ அதே சமயத்தில் அதற்குரிய பிரச்சனைகளையும் அது கொண்டு வரும் என்பது போல், அந்த எழுத்தின் மீதான ஜனநாயகம் வந்து எல்லோரும் எழுத ஆரம்பிக்கிற பொழுது கவிதையின் வரலாறு, கலையின் வரலாறு அறிந்து கொண்டு அதற்குள் செயல்படுகிறவர்கள், ஆர்வத்தில் உள்ளே வந்து செயல்படுகிறவர்கள், இப்படி நிறைய தரப்பு, கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்றுக்கணக்கான தரப்புகள் இருக்குது. இதில் யார் எந்த மரபில் எந்த பாதையில் பயணிக்கிறவர்கள், எதை சொல்ல வருகிறார்கள் என்பது பெரும் குழப்பமான ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சென்னையினுடைய மிக ஒரு சிக்கலான ஒரு சிக்னல் மாதிரியான ஒரு நிலை இருக்குது. யார் எங்கே போக நிற்கிறாங்கிறதே தெரியாத ஒரு நிலை இருக்குது. ஸோ அப்படியான ஒரு சிதறுண்ட மனநிலை இன்றைக்கி வந்து கவிதை எழுதி கொண்டு இருக்கிற பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஒரு மனம் வந்து இவர் நாவே அருள் இக்கிட்டையும் இருக்குன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு நவீன கவிதை, ஒரு எழுத்து மரபை சேர்ந்த ஒரு மாதிரியான கவிதைகளையும் எழுதுகிறார். ஒரு வானம்பாடி மனதோடு இருக்கக்கூடிய கவிதைகளும் எழுதுகிறார், மரபு சார்ந்த மனதோடும் எழுதுகிறார். இதை நான் தப்பாக பார்க்கல. அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்பிளிட்டட் மனிதர்கள், அவ்வளவு பிளவுண்ட மனிதர்களாக ஒரு நாளிலேயே இருக்கிறார்கள். காலையில் ஒரு மனதோடும், மத்தியானம் ஒரு மனதோடும், ஈவினிங் ஒரு மனதோடும், நைட் ஒரு மனதோடும் கூட இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்க. அது அன்றைக்கு நடக்கக்கூடிய டிவி செய்திகளில், அன்றைக்கு வரக்கூடிய தினசரி பேப்பர்களில், அன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அவர்களை அப்படியான பாத்திரங்களாக மாற்றுது. காலையில் அவ்வளோ அழகிய உணர்ச்சியோடு அவர் ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு, அங்கே கிடைக்கக்கூடிய செய்தி அவரை வேறொரு அரசியல் மனம் கொண்டவராக மாற்றுது. அலுவலகம் இன்னொரு மனநிலைக்கு மாற்றுது. இப்படியாக ஒரு நாளில் ஒரு மனிதர் பல்வேறு பாத்திரங்களை எடுத்துக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த மனம் வந்து இவர்கிட்ட வந்து செயல்படுறதா நான் பார்க்குறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்குள் இந்த தொகுப்பு எழுதுறதா குறிப்பிடுறாங்க. 10 ஆண்டு இடைவெளியில் அவருடைய மனது என்னவெல்லாம் செயல்பட்டுருக்கிறது என்பது தான் இந்த தொகுப்பில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு இவருடைய முன்னுரையில் வந்து சொல்கிறாரு, உழவனின் தூக்கு கயிற்றின் கழுத்து வளைவிலிருந்துதான் எனது கவிதையின் எழுத்து தொடங்குகிறது அப்படின்னு ஒரு தீர்மானகரமான ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு கலைக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்த வரியிலேயே, என்னால் இந்த உலகில் எந்த புரட்சியும் ஏற்பட்டு விடாது என்பதனை
வேறெவரையும் விட நான் தெளிவாகவே உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிக்கலான மனம்தான் கவிஞனுடைய மனம், பிரச்சனைக்குரிய மனம். அவரால் உறுதியாக புரட்சியை சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் கவிதை எழுதுவார். மாலையில் உட்கார்ந்து ஆமாம் ஒன்றுமே ஏற்பட்டுவிடப் போவதில்லை என் கவிதையால் என்கிற மனமும் வருடம் இயங்குகிறது. இந்த சிக்கல் தான் நவீன கவிதையினுடைய சிக்கல், நவீன மனிதனுடைய சிக்கல் நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை சந்திப்பு நிச்சயம் ஆயிரம் பேரை தாண்டிவிடாது என்கிற தமிழ் கூறும் நல்லுலகில் ஓர் இலக்கிய தீப்பெட்டிக்குள் உறங்கி கொண்டிருக்கிற எழுத்து தீக்குச்சி நான் அப்படின்னு சொல்கிறாரு. இதே அவருடைய முக்கியமான கவிதை இந்த புத்தகம் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம். என்னென்னா அவருக்கு தெரியும் இலக்கியம் இங்கே எப்படி இருக்குது, ஒரு நவீன கவிதை அல்லது கவிதை உலகம்ங்கிறது எப்படி இருக்குது. 100 பேர் வாசிக்கக்கூடிய அல்லது அந்த கூட்டங்களுக்கு 15 பேர் வரக்கூடிய ஒரு உலகம், சின்ன உலகம், ஒரு தீப்பெட்டி போன்றது. அந்த தீப்பெட்டிக்குள் இருக்கின்ற ஒரு தீக்குச்சி நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த இடத்துல தீக்குச்சிங்கிற இடம் மட்டும் நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்வையை தருது. அவர் தீப்பெட்டிக்குள் இருந்தாலும் கூட நான் ஒரு தீக்குச்சி, எரிந்து விடக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிறத எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று நிலையாமல் எடுத்துக்கலாம், அல்லது ரொம்ப பொலிட்டிக்கல் செட்மெண்ட்டாக நான் யா ஒரு ஒரு பெரிய பிரளயத்தையே கொளுத்தக்கூடிய ஒரு தீக்குச்சியாக மாறுவேங்கிற ஒரு அரசியல் செட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இப்படியான ஒரு ஒரு நவீன மனதினுடைய சிதறுண்ட மனநிலை வந்து கவிதை முழுக்கவே இருக்குது. ஒரு கவிதை எல்லா விதமான விஷயங்களும் எழுதுறாரு. அது ஒரு முக்கியமான விஷயமா அந்த இவருடைய கவிதையில் பார்க்கலாம். என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ்லேருந்து கவிஞர் வாளியிலிருந்து கண்ணில் படுற எல்லாத்தையுமே கவிதையாக மாற்றுகிற ஒரு முயற்சி அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஏடிஎம் கொள்ளையில் கொள்ளையிடுற ஒரு ஒரு பையனை பற்றி ஒரு அம்மா உள்ள ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறாங்க, ஒருத்தர் வந்து அந்த அம்மாட்ட கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்கிறத ஒரு கவிதையாக எழுதியிருக்காரு. அதனுடைய கடைசி வரி அந்த மொத்தமும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்குது அந்த கவிதை முழுக்கவே. கடைசி வரியில் சொல்கிறாரு, முதல் வரியில் இப்படி ஆரம்பிக்கிறாரு, உலகின் முதல் வேட்டையை தாய் தான் நிகழ்த்தியிருக்கிறாள் தன் பிள்ளைகளின் பெரும் பசி போக்க அப்படின்னு ஆரம்பித்து இறுதியில் முடிக்கிறாரு, ஆதி அன்னையின் கற்பப்பையிலிருந்து உருவி எடுத்த வேட்டை கத்தியால் அன்னையை மகன் வகிர்ந்ததை ரகசியத்தின் கண்கள் மினுங்க பார்க்கிறான் ராகுல சாங்கிருத்தியாயன். இந்த கவிதையினுடைய கடைசி வரி ராகுல சாங்கிருத்தியாயன் வரும் பொழுது அந்த கவிதையினுடைய மொத்த கவிதையினுடைய தன்மையும் மாறுது. ரகசியத்தின் கண்கள் மினுமினுங்க பார்க்கின்றன அப்படின்னு சொல்லி அது முடிச்சிருந்தா அதுக்கு ஒரு வேற ஒரு கவிதையாக அது இருக்கும். ராகுல சாங்கிருத்தியன் உள்ள வரும்போது அது வரலாற்று பூர்வமான ஒரு ஒரு பார்வையை கோருகின்ற ராகுல சாங்கிருத்தியாயன் பார்க்கும்பொழுது அந்த கவிதை வேறொன்றாக மாறுகிறது. இப்படியான கவிதைகளையும் எழுதுகிறார். இன்னொரு பக்கம் மிகுந்த சந்தனயமிக்க கவிதை எழுதுறாரு. ஓர் ஊரின் சுயசரிதை அப்படின்னு ஒரு கவிதை. கூரையில்லா குட்டிச்சுவரு குதிச்சு குதிச்சு ஆடுச்சு, ஊரரெண்டா பிரிச்சு சுவரு உத்தபுரம் ஆகுச்சு, பண்டை காலம் ஒன்னா இருந்தோம் பாதியிலே பிரிச்சிட்டான், பச்சை மண்ணு இதயங்களை பகை நெருப்பால் எரிச்சிட்டான், ரெட்டை டம்ளர் டீ குடிச்சு ஒத்த வயிறு எரியுதே, நேத்து வாழ்ந்த வாழ்வை நினைச்சு நெஞ்சு நரம்பு உறையுதே. இப்படி சந்தமா ஒரு கிட்டத்தட்ட நாட்டுப்புற பாடல் தன்மையிலான பாடல்களையும் சொல்லலாம், இதை பாடல்களையும் வந்து எழுதுறாரு. ஸோ இவர்கிட்ட அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான மனமும் செயல்படுது, எல்லா விதமாகவும் வந்து எழுதி பார்க்குற தன்மை தான் இவருடைய முக்கியமான தன்மைன்னு நான் நினைக்கிறேன். என்எஸ் கலை விமர்சகர் என்எஸ் ஃபிஷர் சொல்வார், கலையின் வேலை மந்திரஜாலம் செய்வதல்ல என்றாலும் கலையிலிருந்து அந்த மந்திரத்தன்மையை முற்றிலும் நீக்கிவிட முடியாதுன்னு சொல்வார். இங்கே தான் வந்து தொடர்ந்து அரசியல் கவிதைகள் கவிதைகளுக்கான முரண்பட்ட உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கு வந்து. ஆமாம், ஒரு கவிதையினுடைய வேலை மந்திரஜாலம் செய்வது அல்ல என்றாலும் அந்த கவிதையிலிருந்து மந்திரஜாலத்தை முற்றிலும் நீக்கிவிட முடியாது. அந்த மந்திரஜாலம் எது என்று உரையாடுவதில் தான் தொடர்ச்சியான கவிதையை அரசியலாக்குவது அல்லது அரசியலை கவிதையாக்குவது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம உரையாட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னும் அல்ல, இன்னும் பல நூற்றாண்டு காலம் கூட அரசியல் கவிதை, கவிதை அரசியல் என்பதற்கான அந்த உரையாடல் வாய்க்கா தகராறு எப்பொழுதும் நீண்டு கொண்டே இருக்கும் தான் நான் நம்புகிறேன். கடைசியாக இவருடைய கவிதையிலிருந்தே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, எது நல்லது எது கெட்டது எது, அப்படி ஒரு லட்சுமண கோடு இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதே தான் நானும் கேட்க விரும்புகிறேன் வந்து. நவீன கவிதை, புதுக்கவிதை, மரபு கவிதை, நவீன மனம், மரபு மனம், அரசியல் கவிதை, கவிதை அரசியல் போன்ற இந்த எல்லைக்கோடுகள் இப்படியான நிரந்தரமான லட்சுமண கூடுகள் இருக்கின்றனவா என்கிற கேள்வி ஒரு சந்தேகமாகவே இந்த மேடையில் வைத்துக்கொண்டு என்னை விடவும் மிகச்சிறந்த பேச்சாளர்களான நாமுரியச பாண்டியன், யவனிகா ஸ்ரீராம் போன்றவர்கள் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.